மந்திர திராட்சை மரம். ராய்பூர்ங்கற கிராமத்துல மோகன் சோனுன்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. கல்யாணமானவன். ஆனா சோனாகல. சோனு, என் சித்தி பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ அண்ணி, கல்யாணம்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் இப்போ அர்ஜென்ட் என்ன இருக்கு? அப்புறம் உனக்கும் வயசு அதிகமாயிடும் சொல்லிட்டேன். என்னோட ஸ்மார்ட் தம்பிக்கு ஸ்மார்ட் பொண்டாட்டி தான் வேணும். வா சோனு, நிலத்துக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு. மோகனும் சோனு திராட்சை விவசாயம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாங்க. நிலத்துல தண்ணி இறைப்பாங்க, அப்புறம் பதியம் பண்ணுவாங்க. 3-4 மாசத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாதான் தோட்டத்துல திராட்சை கொடி வளரும். மோகனோட மனைவி அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொண்டு வருவா. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் உங்க கையால சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என் ஒண்ணு விட்ட தங்கச்சியோட நாத்தனாரு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. என்ன பண்ணிக்கிறியா சொல்லு? பாத்துட்டே இருந்தா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணாம விட மாட்டீங்க போல இருக்கே. ஆனா நீங்க பொண்ணு பார்க்க வேண்டிய தேவையில்லை. நானே பொண்ணை தேடிக்கிட்டேன், நல்லா படிச்ச பொண்ணு. சோனு அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் மோகன் திராட்சை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண்டிக்கு போனான். திராட்சையை வித்து பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். டேய் சோனு, இந்த வாட்டி திராட்சைக்கு நல்ல ரேட்டு வந்திருக்குடா. முழுசா 80,000 வந்திருக்குடா. இந்தா 40,000. சோனு பணத்தை வாங்கிட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட கொடுத்தான். இந்த நீரஜ் பணம் லாக்கர்ல வை. ஆமா, உங்க அண்ணன் எவ்வளவு பணம் கொடுத்தாரு அது எண்ணி பாருங்களே. என்ன அப்படி பேசுற நீரஜ்? 40,000 அது அண்ணன் கொடுத்தாரு. கணக்கு போட வேண்டிய அவசியம் இருக்காதே. அவசியம் இருக்கு. நீங்க எண்ணி பாக்கலனா அத நான் எண்ணி பாக்குறேன். ஆமா, 40,000 எதுக்கு கொடுத்தாரு? நீங்க அவரு கூட மண்டிக்கு போய் இருக்கணும். 1,00,000 கம்மியா அவர் நிச்சயமா வித்திருக்க மாட்டாரு. 60,000 ரூபாவை அவர் கையில வச்சுக்கிட்டு 40,000 ரூபாவை உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீரஜ், அண்ணா ரொம்ப நல்லவர். நாணயமானவர் கிடையாது. உங்களோட ஏமாளித்தனத்தை அவர் பயன்படுத்திக்கிறாரு. மோகனை பத்தி சோனு கிட்ட இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் அவ சொல்லி கொடுத்தா. சோனு அவன் மனைவி சொல்றது எல்லாத்தையும் அவன் கோபத்தோட மோகன் கிட்ட போனான். அண்ணே, எனக்கு கணக்கு பார்க்கணும். அதே மாதிரி இன்னையில இருந்து பாதி நிலம் உங்களது, பாதி நிலம் எந்து. ரெண்டு பேரும் தனித்தனியா வேலை செய்யலாம். அதே மாதிரி தனித்தனியாவே இருக்கலாம். அடுத்த சீசன்ல மோகன் அவங்களுடைய பங்கை பிரிச்சு எடுத்துக்கிட்டான். சோனுக்கு தனி பங்கை கொடுத்துட்டான். மோகன் மாடுகளை வச்சு உழுதான், சோனு டிராக்டர் வச்சு உழுதான். மோகன் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து தன்னோட நிலத்துல விவசாயம் செஞ்சான். சோனு பம்ப் வழியா தண்ணி எடுத்தான். மோகன் இயற்கை உரங்களை போட்டான். அப்புறம் சோனு செயற்கையான உரங்களை போட்டான். சோனு தன்னோட நிலத்துல பூச்சிக்கொல்லி மருந்தை அடிச்சான். மோகனோட விவசாயம் ரொம்ப செழிப்பா இருந்தது. அவனோட நிலத்துல விளைஞ்ச திராட்சை ஸ்வீட்டாவும் பெருசாவும் இருந்துச்சு. ஆனா சோனு நிலத்துல விளைஞ்ச திராட்சை ரொம்ப புளிப்பாவும் கசப்பாவும் இருந்துச்சு. ராத்திரி தன்னோட மனைவி கிட்ட சோனு என்ன சொன்னான்னா, மோகன் அண்ணனுடைய திராட்சை நல்லா இருக்கு, கசப்பாவும் புளிப்பாவும் இருக்குது. நாம மோகன் அண்ணனை விட்டது நமக்கு தான் நஷ்டம். நீரஜ் அவனோட பேச்சை கேட்டு ரொம்ப கோவப்பட்டா. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவ கையில மண்ணெண்ணையை எடுத்துக்கிட்டு மோகனோட நிலத்துக்கு போனா. அங்க எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா. அடுத்த நாள் மோகன் தன்னோட நிலத்துக்கு போய் பார்க்கும்போது திராட்சை கொடியெல்லாம் எரிஞ்சு போனதை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சான். இருந்தாலும் மோகன் சோனு மேலேயும் அவனோட மனைவி மேலேயும் சந்தேகப்படல. ஒருவேளை சோனுவோ இல்ல அவனோட மனைவியோ இந்த வேலையை செஞ்சிருக்கலாமே. இல்ல இல்ல, சோனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். அதே மாதிரி யாரையும் செய்ய விட மாட்டான். மோகன் அழுதுகிட்டே சித்த பாபாவை பார்க்க போனான். வா மோகன் வா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, என்ன அழுதுகிட்டு இருக்க? பாபா, என்னுடைய மரங்கள் எல்லாத்தையும் யாரோ எரிச்சிட்டாங்க. ஒண்ணுமே புரியல. நான் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறது? நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி. நம்மளை யாரு பொறக்க வச்சாங்களோ அந்த கடவுளே பார்த்துக்குவாரு. நீ தைரியமா வீட்டுக்கு போ. மோகனும் வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அவன் வீட்டுக்கு மேல ஒரு திராட்சை கொடி தொங்கிட்டு இருந்தது கவனிச்சான். அந்த திராட்சை கொடி எங்க இருந்து வருது? மோகன் அந்த திராட்சை கொடியை கீழே இழுத்தான். ரொம்ப பெருசாச்சு. மோகன் அந்த திராட்சை கொடியை இழுக்க இழுக்க அந்த திராட்சை கொடி பெருசாகிட்டே போச்சு. நிக்கவே இல்ல. தோ இங்க வா, சீக்கிரமா வா, அங்க பாரு திராட்சை கொடி. மோகனும் அவனோட மனைவியும் திராட்சையை பறிச்சு கூடையில சேகரிச்சு வச்சாங்க. நீங்க போய் இந்த திராட்சையை வித்துட்டு வாங்க, அதுக்குள்ள நான் இந்த திராட்சை கொடியை இன்னும் இழுத்து திராட்சையை சேர்த்து வைக்கிறேன். அந்த மந்திர திராட்சை கொடியில வளர்ந்த திராட்சையை வித்து மோகனுக்கு நிறைய பணம் கிடைச்சது. அவன் தன்னோட மனைவிக்காக புதுசா சாரி, அப்புறம் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்தான். அங்க சோனு தன்னோட திராட்சையை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண்டி. ஆனா அவனோட திராட்சைய அங்க இருக்கிறவங்க யாருமே வாங்கிக்கல, ஏன்னா அது ரொம்ப புளிப்பாவும் கசப்பாவும் இருந்துச்சு. திராட்சை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சோகத்தோட வீட்டுக்கு வந்தான். சோனு அழுதுகிட்டு இருந்தான். சாயந்தரம் மோகனும் தன்னோட மனைவியும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோனுவும் அவனோட மனைவியும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அண்ணன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்க திராட்சை கொடி எல்லாத்தையும் மண்ணெண்ணையால எரிச்சேன். என்ன மன்னிச்சிருந்தா? எங்க வீட்டுல சாப்பிடுறது கூட ஒன்னும் இல்லை. ஒன்றும் பரவாயில்லப்பா, ஒவ்வொரு வாட்டி சின்னவங்க தப்பு பண்ணுவாங்க, பெரியவங்க அதை மன்னிக்கணும். நான் உங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிட்டேன். இன்னையிலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்தே இருக்கலாம். ஒரு கிராமத்துல ஆகாஷ் விகாஸ்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ஆகாஷ் ரொம்ப ஏழை, ஆனா விகாஸ் பணக்காரன். நேத்து எங்க அப்பா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனாரு. அங்க இருந்து ஒரு டெலிஸ்கோப் கொண்டு வந்தாரு. பெரியவங்க பெருசு பெருசா கொண்டு வருவாங்க. நல்ல நண்பர்கள் இல்லன்னா பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வா, நேத்து நான் உனக்கு லஸ்ஸி வாங்கி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ எனக்கு சமோசா வாங்கி கொடு. சரி வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ஆகாஷும் விகாசும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க கடையில பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. ரெண்டு பேரும் கடைக்கிட்ட போனாங்க. சித்தப்பா, கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க, புதுசா சமோசா கடை வச்சிருக்காங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. சரி பணம் கொடு, நான் சமோசா வாங்குறேன். வேணாம், உனக்கு மட்டும் நீ வாங்கிக்கோ, எனக்கு வயிறு சரியில்லை. ஆகாஷ் அந்த சமோசாவை வாங்க போனான். அப்போ விகாஸோட பார்வை சமோசா விக்கிறவர் மேல பட்டுச்சு. விகாஸ் சமோசா விக்கிறவர் மேல சந்தேகத்தோட பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமோசா கிடைச்சது, சூப்பர். இந்த மாதிரி சமோசா நான் சாப்பிட்டதே இல்ல, நீயும் சாப்பிட்டு பாரு, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் கேப்ப. இந்த கடை பேர் பார்க்கலாம், நான் நாளைக்கும் வந்து இங்க சாப்பிட போறேன். ஆகாஷ் அந்த கடையோட பேரை பார்க்கறான். அந்த கடையோட பேரு மந்திர சமோசா. நீ ஒரு விஷயம் பாத்தியா? என்ன எல்லாரும் அந்த சமோசா விக்கிறவர் புகழ்ந்து தள்ளுறாங்க, அப்படிதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடுறேன்னு. எனக்கு மட்டும் இந்த மந்திர சமோசாவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் புக்ஸ் படிச்சு படிச்சு உன் மூளை கெட்டு போச்சு. வா, வீட்டுக்கு போகலாம், இருட்டிடுச்சு, மழை கூட வரா மாதிரி இருக்கு. ஆகாஷும் விகாசும் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் ஆகாஷ் தூங்கி எழுந்த உடனே அவனுக்கு அந்த மந்திர சமோசா கடையில சமோசா சாப்பிடணும்னு மனசுல தோணுச்சு. கட்டிலுக்கு கயிறு பின்றது ஆகாஷோட பரம்பரை தொழில். தம்பி ராம்பால் அவருடைய கட்டில கொடுத்துட்டு போயிருக்காரு, அத சாதா கைத்துல தான் பின்னணும். அப்பா, நான் சமோசா சாப்பிட்டு வரேன். ஆகாஷ் கட்டிலுக்கு கயிறு பின்ன உக்காந்தான். ஆனா அவனுக்கு வேலை செய்யறதுக்கே மனசு வரல. 2-3 நாள் வரைக்கும் ஆகாஷோட அப்பா ஆகாஷை எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் விடிஞ்சதும் ஆகாஷ் சமோசா சாப்பிட போய்கிட்டு இருந்தான். அப்ப அவனோட அப்பா அவனை தடுத்தாரு. நீ என்ன அந்த சமோசாவை டெய்லி சாப்பிடுற? அந்த சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் வயிறு பாழாயிடுச்சு. நீ இந்த மாதிரி சமோசா சாப்பிட மாட்டியே, ஆனா 2-3 நாளாவே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்க, இன்னைக்கு நான் உன்னை போக விட மாட்டேன். ஆனா அப்பா, நான் அந்த சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது. ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கையை பிடிச்சாரு. ஆனாலும் ஆகாஷ் நிக்கவே இல்லை. நண்பர்களே, என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவனை நிறுத்த கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கையை பிடிக்க, அவனுடைய அப்பா கையை இன்னொருத்தர் பிடிக்க, அந்த இன்னொருத்தர் கையை இன்னொருத்தர் பிடிக்க, அவரை மூணாவதா ஒருத்தர் பிடிக்க, அந்த மூணாவதா இருக்கிறவரை நாலாவதா ஒருத்தர் பிடிக்க, இப்படியே ஒரு செயின் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்புறம் ஆகாஷ் அவனுடைய அப்பா கையை உதறி விட்டுட்டு போக அந்த மொத்த செயினும் உடஞ்சி எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. ஆகாஷும் அன்னைக்கு அந்த கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டான். மறுநாள் ஆகாஷோட அப்பா விகாச பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனாரு. தம்பி விகாஸ், ஆகாஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்கெட்ல மந்திர சமோசா கடை வச்சிருக்காங்களாம். அடிக்கடி சமோசா சாப்பிடறதுக்கு அங்க போயிடுறான் அவன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அந்த மந்திர சமோசா கடையை மூடிட்டு அந்த கடையோட முதலாளி வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது விகாஸ் அவரை தூரத்துல இருந்து கண்காணிச்சான். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சமோசா பழக்கமாயிடும். அப்ப நாம பெரிய பணக்காரங்களாயிடலாம். கிராமத்து ஜனங்க எல்லாம் முட்டாளுங்க. நீங்க ஒரு கெமிஸ்ட்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த சமோசாவில நீ போதை மருந்து கலந்துருக்க, அதான் எல்லாரும் சமோசாக்கு அடிமையாயிட்டாங்க. மெதுவா பேசு, யாராவது கேட்டா நம்ம அவ்வளவுதான். விகாஸ் அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். மறுநாள் கிராமத்துல சில பேரை கூட்டிக்கிட்டு விகாஸ் அந்த மந்திர சமோசா கடைக்கு வந்தான். என்ன சமாச்சாரம், எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, அத நாங்க உனக்கு அப்புறமா சொல்றோம். பெரியப்பா, முதல்ல நீங்க சமோசாவை சாப்பிடுங்க. ஊர் தலைவர் அந்த சமோசாவை சாப்பிட்டாரு. இப்போ எனக்கு இன்னும் சமோசா சாப்பிடணும்னு தோணுது. உண்மையை சொல்லு, நீ உன் சமோசால என்ன கலக்குற? கிழங்கு மசாலா தான் நான் கலக்குறேன், நீங்களும் பாருங்களேன். உண்மைய ஒத்துக்கலன்னா உடனே போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ்னு சொன்ன உடனே கடை முதலாளி ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா உண்மையையும் அவரு ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சுடுங்க, என் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நான் சமோசாவில மயக்க மருந்து கலக்குறேன், அதனால எல்லாரும் என் சமோசாவுக்கு அடிமை ஆயிடுறாங்க. அப்போ அவங்க என் கடைக்கு சமோசா சாப்பிட வந்துகிட்டே இருப்பாங்க. விகாஸ் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணான். போலீஸ் வந்து அந்த கெமிஸ்டா அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் உங்களோட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வெளிய பொருளை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு.